மா ஹேமமணி வந்துட்டீங்களாம்மா? இன்னும் வந்துட்டேங்கம்மா. மேம் தொடங்கிடலாங்களாங்க மேம்? மேம் சுகுந்தா மேம் தொடங்கிடலாங்களாங்க மேம்? ஓ எஸ் தொடங்கலாம். ஓகே ஓகேங்க மேம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னா நானும் தயார். தயாரா இருக்கோங்க மேம். சரி. பூசாக்கோ அர கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரியின் தொல்காப்பியர் தமிழாய்வு மையத்தின் சார்பாக நடத்தப்பெறும் இணை பேராசிரியர் உரை வகுப்பின் 4வது உரை வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இறை வணக்கம் பாட செல்வி ஹேமவாணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனுக்ரகம் செய்வாயே அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுக்ரகம் செய்வாயே எங்கும் நிறைந்திருக்கும் ஆனந்த ரூபிணி நான்கு வேதங்களுக்கும் ஆதியம் ஜோதினி அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுக்ரகம் செய்வாயே பாமரரென்னும் அவர் பண்டிதராகின்றார் நம்பினால் உன் பாதத்தை அன்பு புரியும் அம்பா நாவில் வந்திருந்து தேன்மொழி அருள்வாயே நாவில் வந்திருந்து தேன்மொழி அருள்வாயே லலிதா தேவி நாத்தவி பாட லலிதா தேவி நான் கவி பாட அம்பா சரஸ்வதி அடிமலர் பணிந்தேன் அனுக்ரகம் செய்வாயே நன்றி. நன்றிமா. நன்றிமா. நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க வருமாறு தமிழ்துறை தலைவர் முனைவர் இராசி சுந்தரமயில் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ ஹலோ சுகந்தா மேம் கேக்குதா? கேக்குதுமா கேக்குது. சுந்தரமயில் பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் மாணவியர் அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை வணக்கம். சுகந்தா அவர்கள் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர்கள். இதற்கு முன்னைய வகுப்பில் இணை பேராசிரியர் உரை, இது 5வது உரை நிகழ்வு போயிட்டுருக்குது. 4வது உரை. மேடம் ஏற்கனவே உங்களுக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தலைப்பு அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சைட் பை சைடு, அதனால தான் வார்த்தை வரலை. சரி. ஆக இன்றைக்கு அவங்கள பற்றி ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருந்ததுனால இப்போ பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட மிகச்சிறந்த பேச்சாளர், ஆர்வம் மிக்கவர்,
எந்த துறை சார்ந்தாலும் சரி கல்வி மட்டும் கிடையாது. ஆக அவங்களுடைய ஆர்வம் இன்னும் இன்னும் மேலும் நமக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு பதிற்று பத்திலிருந்து தங்களுடைய மேன்மையான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வருகை தந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பேராசிரியர்கள் அனைவருடைய சார்பாகவும் அவங்கள இந்த நேரத்தில் வரவேற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவங்க வந்து இப்போ உங்களுக்கு தொடர்ந்து அவங்களுடைய உரை ஆரம்பமாகும். மாணவியர் அனைவரும் கேட்டு பயனடையுமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுகந்தம்மா நீங்க கேக்குதாம்மா? நல்லா கேக்குதா? தெளிவா கேக்குதுமா? நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுடைய கேக்குறதா? கேக்குறதா? கேக்குது மேம். அனைவருக்கும் வணக்கம். மாணவ கண்மணிகளே, உங்களை மறுபடியும் வணக்கம். மாணவ கண்மணிகளே, உங்களை மறுபடியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தோழியர்களான தமிழ்த்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பதிற்று பத்து. அதை பற்றின விஷயங்களையும் கருத்துகளையும் மற்றும் தங்களது பாடப்பகுதியில் உள்ள மூன்று பாடல்களின் விளக்கங்களையும் இங்கு எடுத்துரைக்க வந்துள்ளேன். மாணவிகளே, அனைவரும் கேட்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என நம்புகிறேன். தமிழ் என்னைக்குமே தமிழ் என்று சொன்னாலே வாய் இனிக்கும். தமிழின் செவ்வியல் மொழி, தமிழ் செம்மொழி, இந்த செவ்வியல் தன்மைக்கு மிகவும் அருமையான சான்றாக விளங்குவது எது என்றால் சங்க இலக்கியங்கள். அது கண்கூடு. அப்போ சங்க இலக்கியங்கள்னு எதை சொல்கிறோம்? பாட்டும் தொகையும் இவ்விரண்டும் சேர்ந்தது சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறோம். பாட்டும் தொகையுமாக எத்தனை நூல்கள் உள்ளன என்று பார்த்தோம் என்றால் 18 நூல்கள் உள்ளன. இந்த 18 நூல்களும் அடங்கியவை சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள் தமிழ் மக்களின் வாழ்வியல் நெறிகளையும் அரசியல் அமைப்பையும் அன்று அவர்கள் என்னென்ன விதமாக தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள், அவர்களுடைய அகவாழ்வு எப்படி இருந்தது, புற வாழ்வு எப்படி இருந்தது என்பது பற்றிய நெறிகள் மாத்திரமல்ல வழிமுறைகள் பற்றி அறிவதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்களை 18 மேற்கணக்கு நூல்கள் என்றும் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் பிரிப்பர். இந்த
ஹலோ ஹலோ கேக்குதுங்க மேம் சொல்லுங்க மேம் பேசுங்க ஹலோ ஹலோ கேக்குதா கண்ணே கேக்குதா தடங்களுக்கு மன்னிக்கணும்ப்பா சுகன்யா மேடம் கூப்பிட்டாங்க எங்களுக்கு கேட்கலன்னு ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது கட் பண்ணி கால் பண்ணேன் ஓகேடா கேட்கறது இல்லைம்மா ஹலோ ஹலோ எஸ் மேம் கேட்குது மேம் ஓகேடா ஓகே ஓகே ஆக நம்ம எங்கே வந்திருந்தோம் கண்ணே ஆ நமக்கு இந்த ஐந்து சேர மன்னர்களான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பல்யானை செல்கிழுகுட்டுவன் களங்காய் கண்ணின் ஆர்முடிச் சேரல் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அடுத்தது ஆடு கோட்பாட்டு சேரலாதன் இந்த ஐந்து மன்னர்கள் அதுக்கு அடுத்தது செல்வக்கடுங்கோ வாழியாதன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை குடக்கோ இளஞ்சேரல் இரும்புரை இந்த எட்டு மன்னர்கள் சேர மன்னர்களை பற்றி தான் நம்ம இந்த பதிற்றுப்பத்தில் பாடியிருக்காங்க தொகுத்தோர் தொகுப்பித்தோர் நம்மளுக்கு தெரியல ஆனால் இதை பதிப்பித்தவர் என்று பார்க்கின்ற பொழுது நமது பெருமதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள்தான் இதை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் இதற்கு பதிற்றுப்பத்திற்கு உரை எழுதியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பழைய உரை ஒன்று உண்டு அது நேமிநாதம் காலத்தது என்ற ஒரு செய்தி கிடைத்துள்ளது அடுத்தது அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணம் அருள் அம்பலவாணர் அடுத்தது புலியூர் கேசிகன் அவர்கள் பரிமளம் ஆகியோர் இந்த பதிற்றுப்பத்திற்கு உரை எழுதியுள்ளனர் மாணவ செல்வங்களே நாம் பத்து என்று சொல்லும் ஐந்து விஷயமான கருத்தா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பதிற்றுப்பத்து என்பது எட்டு தொகை நூல்கள் உள்ளா பத்து பத்து பாடல்களை கொண்டது முதற் பத்தும் கடைசி பத்தும் நம்மளுக்கு கிடைக்கல அந்த எட்டு பத்துலையும் எட்டு சேர மன்னர்களை பற்றிய பெருமைகளையும் வெற்றி சிறப்பையும் கூடப்படுகின்ற ஒரு பாடாண் திணையில் அமையப்பட்ட நூல் முதல் பகுதி முழுவதும் ஆசிரியப்பாவாலும் கவிதையாக அடுத்தது உரைநடையாக இருக்கின்ற ஒரு நூல் பதிற்றுப்பத்து என்பது ஒரு வரலாற்று பெட்டகம் இதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா இதை பதிப்பித்தவர் பெருமதிப்பிற்குரிய தமிழ் தாத்தா என்று சொல்லப்படுகிற ஊவேசா அவர்கள் இந்த பதிற்றுப்பத்து எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் என்றால் சேர மன்னர்களை மட்டுமே பற்றி பாடப்பட்ட நூல் இந்த மாதிரியான பொதுவான முக்கியமான கருத்துக்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பதிற்றுப்பத்து என்று சொன்னாலே இதெல்லாம் உங்க மண்டைக்குள்ள வந்துடணும் அடுத்தது கண்ணு நாம பாடலுக்குள்ள போக போறோம் சரி இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு பொதுவான விஷயம் எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா உங்களில் நிறைய பேர் வந்து இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுவீங்க அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பதிற்றுப்பத்தை பற்றிய பாடல்கள் அதை முதற்பத்து கிடைக்கலன்ட்டு நான் கிடைக்கலன்னு நமக்கு செய்தி இருக்குது முதற்பத்தும் இறுதிப்பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை இரண்டாம் பத்து பாட்டுடை தலைவன் யாரு சேரமன்னன் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அதை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் இரண்டாவது பத்து பல்யானை செல்கழுகுட்டுவன் அதை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாலை கௌதவனார் என்ற புலவர் மூன்றாவது பத்து முடிஞ்சது நான்காவது பத்து எது களங்காய் கண்ணி நான் முடிச்சேரன் சேரமன்னனுடைய பெயர் பாடப்பட்ட புலவரின் பெயர் காப்பியனார் அடுத்தது அஞ்சாவது கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் பாடியவர் பரணர் அடுத்து ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பாடியவர் காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற பெண் பார்ப்பவர் ஏழாம் பத்து செல்வக்கடுங்கோ வாழியாதன் பாடிய புலவர் கபிலர் அடுத்த மன்னர் தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற சேர மன்னன் பாடியவர் அரிசில் கிழார் அடுத்தது குடக்கோ இளஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாவது பாடியவர் பெரும்புள்ளூர் கிழார் இப்படி சேர மன்னர்கள் அவரை பாடிய புலவர்கள் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கட்டுரை வினாவில எட்டு தொகை நூல்களுள் பதிற்றுப்பத்தை பற்றி எழுதுகன்னு எட்டு மதிப்பெண் வினா வந்தாலோ அல்லது உங்களுக்கு பத்து வினா வந்தாலோ நிச்சயமா பதிற்று பத்து பதிற்று பத்து பத்திய பொதுவான செய்திகளை நீங்க என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும் சரி இப்போ
ஒவ்வொரு மன்னனை பற்றியும் புலவர்கள் பாடுகின்ற பொழுது நிறைய பரிசல்களை அள்ளி கொடுத்தாங்க சேர மன்னன். ஒவ்வொன்னையும் பார்த்தோம்னா இருந்திருக்க முடியும் அப்படின்னா இருந்திருக்காங்க. நம்ம இரண்டாம் பத்தாக்கிய இரண்டாம் பத்து எது அது? சேரமன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் பாடியவர் யாருன்னு பார்த்தோம், குமட்டூர் கண்ணனார். இந்த பத்து பாடல்களை பாடிய இந்த குமட்டூர் கண்ணனாருக்கு என்ன பரிசல் கொடுத்தாங்க அப்படின்னா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ன பரிசல் கொடுத்தான் என்றால், உம்பர்காடு நிலப்பகுதியில் 500 ஊர்களை பரிசலா கொடுத்தான். 500 ஊர்களை பரிசா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பாரு, தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து எத்தனை வருவாய் வருமோ, வருவாய்னா இன்கம், அதுல ஒரு பங்கு இவருக்கு. இப்ப எப்பேற்பட்ட மனசு பாரு, இந்த வள்ளல் தன்மை, அதுதான் இங்க நாம பார்க்கணும் சேரர்களுடையது. இப்ப நாம முதல்ல பாட்டுக்கு போக போறோம். பாட்டு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் கண்ணு, ஆனா பிரிச்சு படிக்கும் பொழுது கவனமா பார்த்துக்கணும் நீங்க. அதே போல அந்த பாடல் முழுவதும் பொருள் சொல்லி முடிச்ச உடனே ஒட்டு மொத்தமா நீ எப்படி பொருள் எழுதணும்ங்கிறதையும் நானே உனக்கு சொல்லுவேன். கவனிச்சுட்டேன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் கண்ணு. ஏன்னா இந்த பதிற்றுப்பத்தோட இன்னொரு பேர் என்னன்னு சொன்னேங்கண்ணே, இரும்பு கடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பழமையான சொற்கள், கடினமான சொற்களை கொண்டு யாத்தது, கட்டமைக்கப்பட்டது. பாடலுக்குள்ள போலாமா? முதல் பாட்டு என்ன கண்ணு? ஒவ்வொரு பாட்டுக்கு கீழையும் பதிற்றுப்பத்துல கண்ணு இன்னொரு பொதுவான செய்தி, இது துறை, வண்ணம், தூக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா கண்ணு, பாடல்களின் ஒரு ஒழுங்கமைப்பு, இசை குறிப்பு, ஒரு அளவு என்று சொல்லலாம். துறை செந்துறை, வண்ணம் ஒழுகு வண்ணம், தூக்கு செந்தூக்கு வஞ்சி தூக்கு, இப்படி கொடுத்துருக்காங்க. பாடான் பாட்டு சொன்னேன். பாடான் என்றால் என்ன பொருள்? பாடப்படக்கூடிய ஆண்மகனது வீரம், கொடை முதலிய செய்திகளை சொல்வது. வண்ணம் ஒழுகு வண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆற்றொழுக்கு போல தங்கு தடை இல்லாம அந்த சந்தனயம் சரியா ஆசிரியப்பால அமைஞ்சிருக்கும். அடுத்தது செந்தூக்கு வஞ்சி தூக்கு என்று சொல்லும் பொழுது கடைசி வருகின்ற பொழுது வஞ்சிப்பா வாகல ஆனதுன்னு. ஒவ்வொரு பாட்டுக்கும் கண்ணு ஒரு ஒரு பேர் இருக்கு. பூத்தனைதல் இதனுடைய சிறப்பு. அப்போ அந்த பாட்டுக்கு அந்த பூத்தனைதல் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் என்னங்கிறதும் அழகா கொடுத்துருப்பாங்க. பாடலுக்கு தொருத்த வயலால் ஆர் பிறழ்னவும் ஏறு பொருத செருவுழாது வித்துனவும் கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல் இருங்கண் எருமையின் நிறை தடுக்குனவும் கலிகழு துணங்கை ஆடிய மருங்கின் வளைதலை மூதா மூதா ஆம்பலார்னவும் ஒலி தெங்கினிமிழ் குருதி ஒலி தெங்கினிமிழ் மருதில் புனல்வாயில் பூம் பொய்கை பாடல் சான்ற பயங்கெழு வைப்பின் நாடு கவினழிய நாமம் தோற்றி கூற்றுடு நின்ற யாக்கை போல நீ சிவந்திருத்த நீரழி பாக்கம் விரிபூங் கரும்பின் கழனி பொல்லென திரிகாய் விடத்தரொடு காருடை போக்கி போகி கவைத்தலை பேய்கள் கழுதூர்ந்து இயங்க ஊரிய நெருஞ்சி நீராடு பரந்தலை தாதெரு மறுத்த கலியழி மன்றத்து உள்ளம் அழிய ஊக்குனர் இடர புத்து உள்ளமழிய ஊக்குனர் இடர புத்து உள்ளுணர் பணிக்கும் பாழாயினவே காடே கடவுண்மேன புறவே மகளிரொடு மள்ளர் மேன ஆரே அவ்வனைத்தன்றி ஞாலத்து கூலம் பகர்னர் குடிபுரந்தார்க்க குடிபுறந் தருணர் பாரமோம்பி மருங்கின் ஓடா மழை வேண்டும் புலத்து
மாறி நிற்ப நோயொடு பசி இகத்துறி பூந்தன்று பெருமக நீ காத்த நாடே. 28 வரிகளை உடைய பாட்டு. இத மூணா நாம பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த பாட்டை பொறுத்தளவுல கண்ணு, சேர மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் போரிடுவதற்கு முன்னாடி போரிட்ட பகைவர் நாடு எப்படி இருந்தது, போர் முடிந்த பின் என்னாயிற்று, அப்புறம் சேரலாதன் பேணி காக்கும் நாட்டின் நிலை என்ன என்று மூன்று வகையா இத ஆசிரியர் கொடுத்திருக்கார். எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். முதல் 10 வரிகள், என்னது முதல் 10 வரிகள் போலமா, முதல்ல ஒவ்வொரு வரிக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிடுறேன், அப்புறம் ஒட்டுமொத்த விளக்கத்தை நீங்க கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி எழுதணுங்கிறது எளிமையா விளங்கிடும். தொருத்த வயல் என்றால் ஆனிரைகள் புல்மேயும் கொல்லைகள், ஆறல் பிழண்ணவும் ஆறல் மீன் பிறழ்ந்து உலாவுகிறதாம், நீர் நிரம்பிய வயல்களாயின. எது நீர் நிரம்பிய வயல்களாயின, பசுக்கள் எல்லாம் ஆனிரைகள் எல்லாம் புல் மேய்ந்த அந்த மேய்ச்சல் நிலம் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் ஆறல் மீன்கள் பிறழ்ந்து உலவும். அப்படின்னா ஆறல் மீன்கள் எல்லாம் ஓடுற நீர் நிரம்பிய வயல்களானதான். ஏறு பொருத செரு, ஏறு என்றால் பன்றிகள், பன்றிகள் தம்முடைய மறுப்புகளால் கிண்டி புழுதாக்கிய புலம், புலம்னா நிலம், உழாது வித்துணவும் ஏறான் உழுதலை வேண்டாது நின்றது. அதாவது ஏர் மகன் யார், உழவன், ஏர் கொண்டு அதை உழவே வேண்டாமா, ஏன்னா பன்றிகள் தன்னுடைய கொம்பினால் அந்த நிலத்தை எல்லாம் உழுதுருச்சான், அந்த அளவுக்கு வளம் மிக்க நிலம். ஏறான் உழுதலை வேண்டாது நின்றது, காலால் குழப்பியே வெதை விதைச்சிடலாமா, நம்ம கால் வெதை அப்படியே நட்டுடலாமா, அந்த மாதிரி ஒரு வயல்களாயின. அப்போ ஆனிரை கொல்லைகள் எல்லாம் புல் நிறைந்த கொல்லைகள் எல்லாம் ஆறல் மீன்கள் விளையாடும் வயல்களாயிடுச்சு. அதுக்கப்புறம்டா பன்றிகள் எல்லாம் தன்னுடைய கொம்புகளினால் தன்னுடைய மூக்கினால் உழுததால் உழவன் தனியா உழ வேண்டி இருக்கலையாம், அந்த நிலத்தை எல்லாம் அப்படியே போய் விதை விதைச்சுக்கலாமா, அந்த அளவுக்கு நிலம் வந்து நன்சை நிலமா இருந்துதான். கரும்பின் பாத்தி பூத்த நெய்தல், கரும்பு நிற்கும் பாத்திகளில் எல்லாம் நெய்தல் பூக்கள் பூத்து குலுங்கின, இருங்கண் எருமையின் நிறை தடுக்கவும். இந்த பெரிய கண்களை உடைய எருமைகள் இருக்கின்றது அல்லவா, இந்த எருமை கூட்டம் என்ன பண்ணுச்சா, வேற ஒரு இடத்துக்கு போக முடியாம மேய்ச்சல் வேண்டி வேற எந்த இடத்துக்கும் போல இந்த நெய்தல் பூக்களா நிறுத்தின, பிறவிடத்திற்கு மேய்ச்சல் வேண்டி செல்லாதவாறு தடுக்கின்றன, அந்த மாதிரி வயல்கள் ஆயிடுதான். அடுத்து கலி கெழு துணங்கை ஆடிய மருங்கின், இளைய மகளிர் எல்லாம் கூடி கூடி ஒலிமிக்க துணங்கை கூத்து அப்படிங்கிற ஒரு ஆடல் ஆடுவாங்க, அப்படி ஆடிய இடங்கள் அனைத்தும் வளைதலை மூதா, வளைந்த தலையை உடைய முதிய ஆக்கள், ஆக்கள்னா பசுக்கள், ஆம்பலாரவும் அவர் தழையுடன் உதிர்ந்த என்னாச்சு தழைத்தாட தழை ஆடைகளை உடுத்தி உள்ளனர். அன்னைக்கு மக்கள் எல்லாம் நம்மள மாதிரி ஆடைகள் கிடையாது, இலை தழைகளாலான ஆடைகளை அணிந்திருந்த அந்த மகளிர் எல்லாம் துணங்கை கூத்து ஆடினர். அப்படி ஆடிய பொழுது தழையினின்று உதிர்ந்த மருதின், அவர் தழை ஆம்பல் ஆர்ணவும், மருதின் புள்ளினமெல்லாம் கூடி ஒலிக்கும் மருத மரங்கள், புனல்வாயில் பூம்பொய்கை கால்வாய்களை உடைய பூம்பொய்கைகளும் உடைமையால் பாடல் சான்ற பயம் கெழுவை பின் புலவர் பாடும் புகழ் பெற்ற செல்வம் பொருந்திய ஊர்களை உடைய நாடு. அப்போ சேரலாதன் போர் தொடுக்க வரத்துக்கு முன்னாடி இருந்த நாட்டோட நிலை என்னன்னு பாருங்க, அவ்வளவு வளப்பம் பொருந்திய நாடு அது. எந்த வளப்பம் பொருந்தியது அப்படின்னு பார்த்தோம், ஆனிரைகள் புல்மேயும் கொல்லைகள் எல்லாம் மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும்
நீர்நிலைகளாயின. எரும கூட்டமெல்லாம் கரும்பு மேய்க்கிறத விட்டுட்டு நெய்தல் பூக்கள் பூத்ததை பார்த்து பார்த்து அந்த காடு நெய்தல் பூக்காடு அதுகளை அந்த எரும மாட்டை அந்த பக்கம் போக விடலை. அந்த அளவுக்கு இங்கேயே அதுகளுடைய பசி ஆறிவிட்டது. தவது கண்ணு, கால்நடைகளுக்கே வயிறு முட்ட முட்ட விஷயம் கிடைக்குதுன்னா மனுஷர்கள் எவ்வளவு திருப்தியா இருந்திருப்பாங்கிறது தான் இங்க வளப்பம். இதையெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷத்துல மகளிர் என்ன செய்யறாங்க, துணங்கை கூத்து ஆடுகிறார்கள். கலிகள் துணங்கை ஆடியம் இளைய மகளிர் கூடி துணங்கை கூத்து ஆடுகின்ற பொழுது தழை ஆடை உடுத்தியுள்ளனர். அந்த ஆடையின்றும் விழுந்த ஆம்பல் மலர்களிலிருந்து திரிக்கின்ற இந்த தேனை, அடுத்தது அதனுடைய வாசம், இதுக்கெல்லாம் வர புள்ளினங்கள், அதுக்கப்புறம் இந்த புள்ளினங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற மருத மரங்கள், இதையெல்லாம் கூடி ஒலித்து கொண்டே இருக்கின்ற புள்ளினம்னா என்ன அர்த்தம், பறவைகள். பறவைகளுடைய ஒலி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்தது புனல் வாயில் பூம்பொய்கை, கால்வாய்களை உடைய பூம்பொய்கை, பூத்து குலுங்குற குளங்கள். அடுத்ததுமா இதையெல்லாம் பாடி பாடி புலவர்கள் பரிசில் பெற்ற நாடாக இருந்தது. எப்போ, இமயவரம்பன் படையெடுக்க வரத்துக்கு முன்னாடி. இப்ப படையெடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி வளப்பமா இருந்த நாடு என்ன மாதிரி ஆயிட்டதுன்னு பாருங்க. எப்படி ஆயிட்டது அது அப்படின்னா, நாடு கவின் அழிய அப்படின்னு சொன்னார். மேற்கூறிய நாடுகளெல்லாம் அழகு கெடுமாறு நாமம் தோற்றி அந்நாட்டிலிருந்து உயிர்களுக்கெல்லாம் அச்சத்தை விளைவித்தது. நீ சிவந்து இருத்த, நீ வெகுண்டு உன்னுடைய படைகளுடன் தங்கி முற்றுகையிட்ட பொழுது, உன்னுடைய படைகளுடன் தங்கி முற்றுகையிட்டதனால் கூற்று அடு, என்ன பொருள் கூற்று அடு, கூற்று கூற்றுவன், கூற்றுவனால் அடப்படும். இந்த யாக்கை இருக்கு பத்தியா, அடப்படும்னா என்ன, நம்ம உடம்ப கொண்டு போயிடுவான், உயிரை கொண்டு போயிடுவான், அப்புறம் இந்த உடம்புக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது. அப்போ கூற்றுவனால் உயிர் எடுத்து செல்லப்பட்ட உடன் உடம்பு எப்படி மதிப்பின்றி இழக்கிறதோ கிடக்கிறதோ எதுவுமே இல்லாம, அது மாதிரி இமயவரம்பன் இந்த வளப்பமுடைய நாட்டினை வந்து சூறையாடினான். சூறையாடணும்னா அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருந்துதான், இந்த உடம்புலேருந்து உயிர் போனா உடம்பு எப்படி பொலிவிழந்து ஒண்ணும் இல்லாம இருக்குமோ, அது மாதிரி நாடானது பொலிவிழந்து நீர் நிலையெல்லாம் அழிந்து கழனிகளெல்லாம் அழிந்து, என்னது நீர் அழிபாக்கம், தம் நீர்மை அழிந்த பேரூர்கள் அப்படின்னா தனது வளத்தினை நீர்நிலைகள் எல்லாம் இழந்தன. விரிபூம் கரும்பின் கழனி, விரிந்த பூவை உடைய கரும்பு விளையும் கழனிகள் எல்லாம் என்னாச்சு, புல்லென புல்லென்று தோன்ற, ஒண்ணுமில்லாம வெறும் வறட்சியா புல்கள் எல்லாம் முளைச்சனமா, திரிகாய் விடத்தரொடு முறுக்கியது போலும் காயை உடைய தேரை மரங்கள், ஒண்ணுமே பட்டுப்போன கார் உடை போகி கரிய உடையனும் மரங்கள், கரிய உடையை தனது உடையாக நெடித்தனா என்ன அர்த்தம், பச்சை இல்லை காஞ்சு போச்சு நெடிது வளர்ந்தோங்க, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் பட்டு போயிருந்தன. கவை கவைத்தலை பேய் மகள் கழுத்து ஊர்ந்து இயங்க, கவைத்தலை பேய் மகள் அப்படின்னா என்ன அர்த்தம், கவைத்த தலைமயிரை உடையவள் பேய் மகள், கழுதினை ஊர்ந்து திரிய அப்படின்னா கண்ணு, எண்ணெய் பசை இல்லாம முடி இருந்ததுன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கண்ணு சொல்லிப்போம், என்னது பேயாட்டம், என்ன முடியல எண்ணெய் கண்டு எவ்வளவு நாள் ஆச்சு கேட்க மாட்டோமா, அது மாதிரி கழுது ஊர்ந்து இயங்க, கவைத்த தலைமயிரை உடைய பேய்மகள் கழுதினை ஊர்ந்து ஊரிய நெருஞ்சி, நெருஞ்சி முள் மிகுந்து நீராடு கலியழி மன்றத்து, மக்களும் மாவும் செய்யும் ஆரவாரம் இல்லாமல் அழிந்து போயிற்று. அந்த மன்றத்தின் கண் ஊக்குனர் உள்ளமழிய, அங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்ன வரதான், அந்த மாதிரி ஒரு மன எழுச்சி அச்சத்தை உண்டாக்குகிறதாம். யோ அங்க போக வேண்டாம்பா,
அப்படிங்கிற அச்சத்தை உண்டாக்கியது. உள்ளுணர் மிடல் தபுத்து பனிக்கும் பாழாயின. கருதி செல்வோருடைய மன வலிமையெல்லாம் கெடுத்து உடல் நடுங்கச் செய்யும் பாழிடங்கள் ஆகின. எப்படி இருந்த ஊர் எப்படி போயிட்டு. நாடு கவினழியணும் அப்படின்னா என்ன காரணம்? போர் தான் காரணம். சரி, அந்த போர் ஒரு காரணமா இருந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாம் முதல்ல அச்சம் வந்துடும் இல்லையாம்மா. நம்மளுக்கு கொரோனா மாதிரி தான் வர முன்னாடி வந்தப்புறம் எத்தனை அச்சம் நம்மளுக்குள்ள, இங்க போகாம அங்க போகாம இல்லையா. எல்லா வளமும் நிறைந்திருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை விதமான பாதிப்புகளை நாம் கண்ணு தெரியாத ஒரு சின்ன கிருமியினால் அடங்கும். ஆனா போர்னு வரும்போது நினைச்சு பாரு, மக்களுக்கு முதல்ல பயம், அடுத்தது இதுக்கப்புறம் நம்மளை யார் காப்பாத்துவா என்று சொல்ற பெண்களுடைய அச்சம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் கண்டிப்பா போயிடுவான் மரவனா, இல்லாட்டாலும் எல்லாரும் போருக்கு போவாங்க. அந்த அளவுக்கு மன்னனிடத்தில் அவர்களுக்கு நேசம் அதிகம். மன்னனும் அவர்களை தனது மக்களை போல் காத்தவன். அந்த அச்சம் வந்துருது பாத்தியா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த அச்சம் வந்தா நம்மளோட உள்ள உறுதி எல்லாம் இல்லாம போயிடும். அப்போ நாள் செல்ல 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 என்ன ஆகுங்கன்னு, போர் பண்ணின இடம் முழுவதும் காடா மாறி. அந்த காட்டுல என்னதான் இருக்கும்? பட்டு போன மரங்கள் தேய்ந்து பாழாய் போச்சு. நீர்நிலைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. பசையல் இருந்த மரங்கள் எல்லாம் தேரைகளாக. இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல மக்களாகிய நாம், மாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விலங்குகள், அதுக்கப்புறம் விலங்குகளை சார்ந்து இருக்கின்ற அல்லது தாவரங்க சங்கமம், தாவர சங்கமம், இதனுள் இருக்கின்ற புள்ளினங்கள், இதனுடைய சத்தங்கள் எல்லாம் எப்பொழுதுமே உயிரோட்டமா இருக்கும் இல்லையா. இது எதுவுமே இல்லை கண்டா. இது எதுவுமே இல்லாம போன உடனே இந்த ஊர் பாழா போச்சு. அப்படி அந்த பாழ் இடத்துல யாரதான் குடியிருப்பா? பேய்கள் வசிக்கும் இடமாயின. இந்த தலைவிரி கோலமாக எண்ணெய் இல்லாத முடி எப்படி இருக்குமோ, இதையும் தாண்டி நுனியில எண்ணெய் போடலைன்னா எப்படி இருக்கும் பாக்குறீங்களா? உங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் நீங்கதான் அந்த முடியை எப்படி வளர்ப்பீங்கன்னு நான் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து எப்படி வளர்த்துப்பீங்க. ஆனா அந்த பேய் மகள் தலை கவிழ்ந்து இருக்கின்ற, நீர் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இருக்கின்ற, சரியாமா, நீரழி பாக்கம், வெள்ளத்தால் அழிவுபடி, பகைவர் அழியாத. இப்படி பகைவன் மாத்தனம் வந்து அந்த இடத்த பாழ் பண்ணல, இயற்கையும் அதனால் என்ன ஆயிற்று? பாழாயிற்று. ஆகவே இந்த நீராடு பரந்தலை ஊர்புறத்தே போர் நிகழ்ந்தலில் அதிகமாயிற்று. நீர்நிலைகள் எல்லாம் வறண்டன, மக்கள் இல்லாமல் போனார்கள். அந்த இடமெல்லாம் எப்படி ஆச்சாம்? உடம்பிலிருந்து உயிர் போனா உடம்பு எப்படி ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாம கட்டை ஆயிடுதோ அது மாதிரி ஆயிடுது இந்த வரிகள். அடுத்து எப்படி இவர் முடிச்சப்புறம் இமயவரம்பன் வந்து அந்த நாட்டை எல்லாம் எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி சிறப்பாக, அதுதான் கடைசி எட்டு வரிகள். பெருமானே, அதாவது இமயவரம்பனே, காடு கடவுள் மேன. அந்த பெருமானேங்கிற கடைசி முன்னாடி எடுத்துக்கணும். காடு கடவுள் மேன, காடுகள் முனிவர்கள் விரும்பி வாழும் இடமாக மாறின. குறவு என்றால் முல்லை கொல்லை. ஒள்ளிழை மகளிரோடு மல்லர் மேன. ஒள்ளிழை அணிந்த அழகான அணிகலன்களை அணிந்த மகளிரோடு மல்லர்கள் உறையும் இடமாக மாறின. ஆறு, காடு குறவுமல்லாத பெருவழியானது. அப்புறம் அவ்வளைத்து அவற்றை போல செய்வார் இனிது செல்லும் இயல்பானது. இவன் அந்த இடத்துக்கு வந்தப்புறம் போர்க்களமெல்லாம் போர் முடிஞ்சது, அந்த இடம் ஒண்ணும் இல்லாம போச்சுது. அதுக்கப்புறம் இவன் என்ன செய்யறான்? அந்த இடத்தை எல்லாம் சரி பண்ண, மக்கள் வாழும் இடமாக மாற்றுகிறான். அப்ப அந்த மாற்றும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் வந்தன, அதுதான் இந்த கடைசி எட்டு எட்டு வரிகள். அப்புறம் எப்படி இயல்பானது என்றால், காடுகள் முனிவர் வாழும் விரும்பி வாழும் இடமாயின, அழகான இளைய மகளிரோடு கூடி வாழும் மல்லர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கின்ற இடமாயின. அடுத்தது
குறவுகள், அதாவது இந்த மலர்ச்சோலைகள், மரங்கள் எல்லாம் பசுமையாக தழைத்து ஓங்கின, நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பின, நாம் அதாவது மக்கள் செல்கின்ற அருமையான பெருவழியானது. அடுத்தது அன்றியும் இவையல்லாமல் ஞாலத்து கூலம் பகர். கூலம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிறு தானியத்தை விற்பவர்கள், கூவி விற்பவர்கள். கூலம் பகர் என்றால் கூலம் பகர் குடி பகரா, குடி குறந்தரா. அந்த நிலத்தே விளையும் எண்வகை கூலங்கள், எட்டு வகையான சிறு தானியங்கள் விற்கும் வணிகர் குடிகளாயின. அவர்களெல்லாம் அந்த இடத்துல சின்ன சின்ன நிலங்கள் எடுத்துக்கிட்டு சிறு தானியங்களை விளைவித்தனராம். அவர்கள் பேணி வாழ்ந்தனர். குடிபுறன் தருணர் வாரம் ஓங்கி, குடிமக்களை பாதுகாக்கும் காணியாளர் சுற்றத்தை சிறப்புற ஓம்பி, அழல் சென்ற மருங்கின் வெள்ளியோடாது, செவ்வாய் சென்ற விடத்து வெள்ளி செல்லாமையால். என்ன, சூரியன் போற இடத்துல சந்திரன் இருக்காது. அதுபோல மழை வேண்டும் புலத்து மாறி நிற்ப, வேண்டும் இடங்களிலெல்லாம், குலம் என்றால் இடம், வேண்டும் இடங்களிலெல்லாம் மாறி பொழிந்தது. இப்ப மாதிரி இல்ல, அரசன் எப்படியோ அப்படி குடிகள். எப்படி அரசன் நேர்மையாக ஆட்சி செய்தானோ அப்பொழுது இயற்கையும் அவனுக்கு உதவி செய்தது. ஏனென்றால் இயற்கையை அழிக்காமல் ஆண்ட காலம் அது. ஆகவே பருவமழை எப்பொழுது பெய்ய வேண்டுமோ அப்பொழுது பெய்தது. மாறி வேண்டும் காலத்து வேண்டுவதாக பெய்தது. நீ காத்த நாடு, யார் காத்த நாடு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் காத்த நாடாகியன் உன்னுடைய நாடு. நோயோடு பசி இகந்து உரி, நோய் இல்லையா பசியும் இல்லையாக. பசி ரொம்ப அதிகமா இருப்பதாங்க நோயும் வரும். நோயும் பசியும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்னது? லிங்க் ஆனது. அப்போ நோய் இல்ல, பசி எப்படா இல்லாம இருக்கும்? மனசுல சந்தோஷம் இருக்கணும். அடுத்தது கேட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். அடுத்தது நம்மளை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் வளப்பமா இருக்கணும். அடுத்தது இதையும் தாண்டி நம்மை ஆள்பவர்கள் என்பதை விட நம்மை பேணி காப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிலமும் நமக்கு உதவ வேண்டும், நிலத்தை ஆள்கின்ற அரசனும் நம்மை பேணி காக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தா நம்மளுக்கு நோயும் கிடையாது பசியும் கிடையாது. பூத்தன்று பல் வளமும் நிரம்பியது. ஆகவே குழந்தைகளே, இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இந்த பூத்த நெய்தல் என்ற இந்த விஷயம் இருக்கு பாத்தியா கண்ணு, அந்த பெயர் எப்படி வந்தது அது கேட்பாங்க. அதை வந்து நீங்க கரெக்டா சொல்லணும். எப்படி அதை நாம சொல்ல போறோம் சொல்றேன் பாருங்க. இன்னொரு முறை அந்த பூத்த நெய்தலை மட்டும் சொல்றேன். அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கண்ணு, இந்த முதல் பகுதி கரும்பு விளைஞ்சிருக்கு. அந்த கரும்பு விளைஞ்ச இடத்துல அதை மறைக்கிறவாறு நடுப்பாத்தியில நெய்தல் விளைஞ்சிருக்கான். கலித்த நெய்தல் தன்பால் நிறைந்துள்ள நறுவிய தேன், நிறைய தேன் இருக்கு அந்த நெய்தல் மலர்ல. அந்த தேனின் சுவையோடு பொருந்திய இரையாக அந்த நெய்தல் மலர் இருக்கு. அது என்ன பண்ணுதான், தனக்கு பக்கத்துல இருக்கிற கரும்பினை, அருகு நிற்கும் கரும்பினை நாடாதவாறு. யார் நாடாதவாறு? எருமை. தெரியாமா, நாடாதவாறு செய்யும் முகத்தான் அக்கரும்பினை காக்கும் இயற்கை அழகு விளங்க. அப்போ கரும்பு பத்திரமா இருக்கு, இந்த நெய்தல் மலரில் பூத்த அந்த மலர்களிலிருந்து தேன் சுவையாக கிடைக்கிறது. இந்த எருமை மாடுகள் வளப்பமாக நிறைந்து தின்று கொண்டு இந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் போக முடியல, அவ்வளவு பூத்திருக்கு நெய்தல் மலர். அந்த பூத்த நெய்தல் இயற்கை அழகு விளங்கும்படியாக கரும்பினை காக்கும் நெய்தலின் அழகு, இயற்கை அழகு விளங்க தெரிக்கும் சிறப்பினை பாராட்டிதான் இந்த பாட்டுக்கு பூத்த நெய்தல் என்று பெயர் வந்தது. தேன் மிகுந்து தன்னை மேயும் எருமை இனத்தை வேறிடம் செல்லாதவாறு பிழித்தது. வேற எந்த பக்கமும் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தித்தான் எது, இந்த நெய்தல் மலர்கள். எருமையின் நிறை தடுக்குனவும் கரும்பு நடுபாத்தியில் கலித்த ஆம்பல் சுரும்பு பசி களையும். இதே இந்த வரிகள் ஐங்குறு நூலில்
ஆக இந்த நெய்தல் பூக்களின் அழகு பற்றி இந்த பாடல்ல நடுவுல வருது. அந்த நெய்தல் பூக்களானவை பூத்து கரும்புக்கும் எப்படி இருக்கு அதை காக்கும் இயற்கை அழகினையும் இங்கு சுட்டுவதால் இந்த பாட்டு பூத்த நெய்தல் என்ற பெயரினை உடைத்து. ஆக இந்த பாட்டுல எப்படி நாம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பகைவர் நாட்டின் அழிவை கூறுகின்றான், ஆகவே சேரலானது வெற்றி தெரிகிறது. தன்னுடைய நாடை காக்கின்றான், ஆகவே அவனுடைய அரசியல் சிறப்பு தெரியுது. அடுத்தது அவனுடைய வெற்றி சிறப்பு அரசியல் சிறப்பு ரெண்டும் நமக்கு தெரியுது. அடுத்தது எப்படி அந்த நாட்டினன் பகை நாட்டை வென்று பின்னர் அதனை எப்படி அவன் மக்களுக்கு கொடுத்தான் என்கின்ற அந்த வளப்பமும் இந்த பாட்டின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. இந்த பாட்டானது நமக்கு பகைவரின் நாடழிவு பூர்வமுகத்தால் சேரலந்து வெற்றி சிறப்பினையும் தன் நாடு காத்தலால் அரசியல் சிறப்பினையும் கூறப்படுகிறது. எனவே மாணவ கண்மணிகளே, ஒட்டு மொத்தமாக இந்த பாட்டு கூறுற விஷயம் என்ன சுருக்கமா சொல்றேன். சேரலாதன் போரிடும் முன்னர் போரிட்ட பகைவர் நாடு எப்படி இருந்தது, அப்புறம் போர் முடிந்தபின் என்னவாயிற்று, சேரலாதன் பேணி காக்கும் நாட்டின் நிலை என்ன, அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே வந்தாச்சு அந்த நாடு அதை எப்படி காப்பாத்தினான், இந்த மூணையும் ஆசிரியர் சொல்றாரு செய்திகளாக. என்னது அது அப்படின்னா, முதல்ல இயல்பு நிலை, அந்த நாட்டோட இயல்பு நிலை. ரெண்டாவது அழிவு நிலை. மூணாவது பாதுகாப்பு.